இன்று மார்ச் மாதம் முதல் நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இன்று முதல் நாம் இந்த மாதம் முழுவதிலும் விசேஷித்த விதத்தில் புனித சுசேப்பரை நினைவு கூர்ந்து ஜெபிக்கப் போகின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் புனித சுசேப்பருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். புனித சுசேப்பர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக இருந்து, அன்பான தந்தையாக இருந்து, திருச்சபைக்கு பாதுகாவலராக இருந்து இதை நல்வழிப்படுத்தினார். அவருடைய பரிந்துரையால் நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். மாநிலம் போற்றிடும் மாவழனே, திருமாமரி காவழனே, மாநிலம் போற்றிடும் மாவழனே, திருமாமரி காவலனே. மாநிலம் முழுவதும் போற்றக்கூடிய புனித சுசேப்பரை எங்களுக்கு துணையாக வாரும். இன்று மாதத்தின் முதல் நாள் கூட, இந்த முதல் நாளில் தந்தையே இறைவா எங்களை அர்ப்பணிக்கிறோம், இயேசுவே இறைவா எங்களை சமர்ப்பிக்கிறோம், தூயனல் ஆவியான இறைவா எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம், மூவரு இறைவா இந்த மாதத்தின் முதல் நாளில் இந்த முதல் மணித்துளியை இதோ உம்மை ஆராதித்து போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்தி உம் ஆசீர்காய் வேண்டி காத்து நிற்கின்றோம். இறங்கி வாரும் தூய ஆவியே, இறங்கி வாரும். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை ஸ்துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, அன்பு நேசரே உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை ஸ்துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை 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 ஆராதனை, அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவே உமது ஆவியால் எங்களை நிரப்பும், உமது வல்லமையால் எங்களை நிரப்பும், உமது ஆற்றலால் எங்களை நிரப்பும், உமது அதிசயத்தால் எங்களை நிரப்பும். இயேசுவே இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உமது கிருபைக்குள் வைத்து எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன், ஆகவே நான் அசைபுறேன். ஆண்டவர் என் பக்கம் திரும்பி எனக்கு செயலாற்றுகிறார், ஆகவே நான் வாழ்வடைவேன் என்ற உம்முடைய வார்த்தைகளில் இந்த மாதம் முழுவதும் உம் பக்கம் திரும்பி வாழ, உம்மை நம்பி வாழ கிருபை செய்ய வேண்டும். இயேசுவே இந்த மாதம், இந்த மாதத்தில் நாங்கள் செய்யப்போகின்ற ஒவ்வொரு வேலையையும் எடுக்கப் போகிற முடிவுகளையும் நீ நிறைவாய் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதிலும் உமது வல்லமை எங்களுக்கு கிடைக்கட்டும், உடல் சுகம் கிடைக்கட்டும், உள்ளத்தில் அமைதி கிடைக்கட்டும், படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும், கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும், புது புது நிகழ்வுகள் நடக்க வேண்டும், புது காரியங்கள் நடைபெற வேண்டும். இந்த மாதம் முழுவதும் உமது அருளால் ஆசிரால் நிரப்பப்பட வேண்டும் என்று வாஞ்சியோடு உமது வார்த்தையை கேட்க
காத்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக, உமது கிருபையால் நிரப்புவீராக. இன்று கூட உம்முடைய பாடுகளை நினைவு கூர்ந்து, உம்முடைய பாடுகளும் எங்களுடைய பாடுகளுமாய் அவை இருக்கின்றன, அவற்றை நினைவு கூர்ந்து இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று உம்முடைய பாடுகளின் ஏழாம் நிலை, இரண்டாம் முறையாக நீ கீழே குப்புற விழுந்து மண்ணை முத்தமிடும் நிலை, உமக்கு இவ்வளவு தாழ்வு நிலை ஏற்பட காரணம் நான் தான், நாங்கள் தான். சிலுவை சுமந்து, பாரமான சிலுவையை சுமந்து, சுமக்க முடியாமல் இழுத்துக்கொண்டு சென்று தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற நீர் எடுக்கும் இந்த பாடுகள், சுமக்கும் இந்த பாடுகள் எங்களுக்காக இயேசுவே, எங்களுக்காக எங்களை மன்னிப்பீராக. என்னுடைய பாவங்களை, என்னுடைய சாபங்களை நீ நொறுக்குகிறீர், கழுவுகிறீர், பரிசுத்தப்படுத்துகிறீர். இயேசுவே என் தேவரே, இரக்கமாயிரும். உம் அளவு கடந்த அன்பினால் என்னை நிரப்பும். நாங்கள் உமக்காய் காத்து நிற்கின்றோம். எங்களுடைய பழைய கால வாழ்வை மறந்து மன்னித்தருளும் இயேசுவே. விழுந்து கிடப்பது நீர் அல்ல, நாங்கள்தான். குற்றம் செய்தவர்கள் நாங்கள், பாவம் செய்தவர்கள் நாங்கள், அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டியதும் நாங்களே. உமது பேர் இரக்கத்தாலும் பேர் அன்பாலும் எங்களை ஈர்த்துக்கொண்டு இந்நாள் வரைக்கும் உமது உயிருக்குள் வைத்து உயிர் கொடுத்து காத்து வருகிறீரே, அதற்காய் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே, நிலை நிறுத்துவீராக. மனம் வருந்தி திரும்பி வருகிறோம், மனம் திருந்தி திரும்பி வருகிறோம். எங்களுடைய கல்லான இதயத்தை எடுத்துவிடும், கனிவுள்ள இதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவே, எங்களுடைய கல்லான இதயத்தை எடுத்து கனிவுள்ள இதயத்தை எங்களுக்கு தந்தரலும். எங்களை நிறைவாய் ஆசீர்வதியும் இயேசுவே. என் இயேசுவே, எனக்கு நெருக்கமானவரே, எனக்கு துணை புரிகிறவரே, நன்றி இறைவா, நன்றி. உம்மை தாழ்வண்டு அர்ப்பணித்து போற்றி புகழ்கிறேன், உமக்கு கோடி நன்றி. என்னை ஆசீர்வதியும். இந்த மாதத்தின் முதல் நாளில் நான் உம்முடைய அருளுக்காய் காத்து நிற்கிறேன், உம்முடைய ஆசீர்வாதக்காய் காத்து நிற்கிறேன். என் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் சுமந்து வந்து உமது முன்னிலையில் நிற்கிறேன். என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும், சுகமாக்கும், விடுதலை தாரும், வெற்றி தாரும். ஆண்டவரே, வெற்றி தாரும். உம்மையே நம்பியிருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, கைகளை குவித்து சிரம் தாழ்த்தி உமீது நம்பிக்கை வைத்து மண்டியிட்டு முழந்தாள் படியிட்டு என்னையே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். எனக்கு உதவியாய் வாரும், எனக்கு வாழ்வாய் வாரும். என் மனதை உடைத்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள இதயம், அன்பு நிறைந்த இதயம், சுசேபரிடம் விளங்கிய அன்பு, பக்தி, பாசம், பொறுப்புணர்வு, நம்பிக்கை, வாழ்க்கையின் சங்கடங்களைக் கண்டு போராட்டங்களைக் கண்டு பயப்படாமல் இறுதியாய் உறுதியாய் நின்ற நிலை, இறுதி வரைக்கும் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றிய நல்ல பண்பு, இயேசுவை பத்திரமாக பாதுகாத்தார், அன்னை மரியாளுக்கு துணையாய் இருந்தார், குடும்பத்தை கட்டி எழுப்பினார், உழைத்தார்,
நல்ல ஒரு தகப்பனாக, நல்ல ஒரு அப்பாவாக, நல்ல ஒரு கணவராக, இறப்பவர்களுக்கெல்லாம் பாதுகாவலராக, படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பாதுகாவலராக சுசேப்பர் இருந்தார். அவருடைய பரிந்துரையால் படிக்கிற மாணவ மாணவிகளை ஆசீர்வதியும், கல்லூரி மாணவ மாணவிகளை ஆசீர்வதியும், பல்வேறு சுபகாரியங்களுக்காய் வாழ்க்கை துணைவர் வேண்டும், நல்ல வரன் அமைய வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், பிஸ்னஸ் நன்றாக நடக்க வேண்டும் என்றெல்லாம் ஜெபித்து உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நடக்க செய்திடலாம். எங்களுடைய ஜபங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து உமது பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய திருவுளப்படி இன்று முதல் எங்களை வழிநடத்த மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயதின போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோன்றிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். இந்த இணையதளத்தில் இணைந்து ஜெபித்த எல்லோருக்கும் இறைமகன் இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்கள்.